அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்டோபர் 31க்கான கரண்ட் அவேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அவேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயிலாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது. இந்த கரண்ட் அவேர்ஸ் அனைத்து வகையான எக்ஸாமுகளுக்குமே பயன்படக்கூடிய வகையில் தான் எடுக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கான கரண்ட் அவேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி, சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் இந்த வீடியோ வந்து எவ்வளோ டீட்டெயிலிங் கொடுக்குறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கான கரண்ட் அவேர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட் க்வெஸ்டின், தேசிய ஒற்றுமை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா, இன்றைக்கி தான் தேசிய ஒற்று தினமே அக்டோபர் 31 தான் கொண்டாடப்படுகிறது. நம்ம தேசிய ஒற்றுமை தினம் யாரோட நினைவாக இப்போ கொண்டாடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, வல்லபாய் பட்டேல் இந்தியாவினுடைய முதல் உள்துறை அமைச்சர் யார்? வல்லபாய் பட்டேல் தான். ஸோ வல்லபாய் பட்டேலினுடைய நினைவாக தான் தேசிய ஒற்றுமை தினம் கொண்டாடப்படுது. இவருக்கு வந்துட்டு ஒற்றுமைக்கான உருவ சிலை எங்கே வச்சுருக்காங்க? ஒற்றுமைக்கான உருவ சிலை எங்கே வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒற்றுமைக்கான உருவ சிலை குஜராத்தில் வச்சுருக்காங்க. ஓகேங்களா? அப்புறம் இந்த ஆண்டு வந்து என்ன அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் ஒற்றுமைக்கான ஓட்டம் அப்படின்ற மாதிரி ஒரு போட்டிகள் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே, நம்ம அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். புதுமை பெண் திட்டம் வந்து எப்போது அறிமுகப்படுத்தப்பட்டது அப்படின்னா, செப்டம்பர் 5 தான். யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸ்டாலின் அவர்களால் வந்துட்டு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது புதுமை பெண் திட்டம். இது என்ன அப்படின்னா, 6th to 12th பள்ளியில் வந்துட்டு தமிழ் வழியில் படிக்கிறாங்கள, அவங்க வந்துட்டு தமிழ் வழியில் படித்தவங்க வந்து பட்டப்படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட்டப்படிப்பு வந்துட்டு படிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாங்கன்னா, மாதம் வந்துட்டு 1000 ரூபாய் வந்துட்டு ஊக்கத்தொகையாக வழங்கப்படும். இதுதான் வந்துட்டு புதுமை பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? இதுக்கு என்ன, இது ஏன் இப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவம்பர் 1 இதுக்கான ஃபார்ம் வந்துட்டு அப்ளை பண்ணால் நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? நம்ம அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். முழு சந்திர கிரகணம் எப்போது அப்படின்னா, நம்ம ப்ரீவியஸ் போன வீக் வந்து கரண்ட் அவேர்ஸ் பார்த்தோம், சூரிய கிரகணம் இருந்துச்சு. இப்போ முழு சந்திர கிரகணம் அப்படின்றது நவம்பர் 8 ஏற்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. எந்த இடத்துல ஃபுல்லாக தெரியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மேற்கு வங்கம், கொல்கத்தா இந்த இடங்களெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேற்கு வங்கம், கொல்கத்தா போன்ற இடங்களில் தெரியும். நம்ம பார்த்துருக்கோம், சூரியன், சந்திரன், பூமி எல்லாமே ஒரே நேர்கோட்டில் வந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி தெரியும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பார்க்கலாம். இந்திய விமானப்படைக்கு வந்து எந்த ரக சரக்கு விமான உற்பத்தி ஆலைக்கு பிரதமர் வந்து அடிக்கல் நாட்டியிருக்கார் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் ஒரு 10 முன்னாடி பார்த்தோம், C295 அப்படின்ற ரக வந்து சரக்கு விமானத்தை வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் வந்து சொல்லியிருந்தார். அதுக்கு எங்கே வந்து இப்போ அடிக்கல் நாட்டியிருக்கார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, குஜராத் மாநிலத்தில் வதோரா அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்துட்டு அடிக்கல் நாட்டியிருக்காரு. ஓகேங்களா? இது வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் பாருங்கள். இது வந்து என்ன அப்படின்னா, ஐரோப்பாவினுடைய ஏர்பஸ் பாதுகாப்பு விண்வெளி நிறுவனத்தினோட வந்துட்டு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இவங்க வந்து 16 வந்து செஞ்சு தரணும். எத்தனை இயர்ஸ்க்குள்ளே அப்படின்னா, 4 வந்துட்டு 16 விமானங்கள் வந்துட்டு இவங்க செஞ்சு தரணும். அப்புறம் பேலன்ஸ் ஒரு 40 விமானங்கள் வந்துட்டு உள்நாட்டிலே வந்துட்டு டாட்டா இருக்காங்கள, அவங்க வந்து தயாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான இதுதான் ஒப்பந்தம், அதுக்கான உற்பத்தி ஆலயத்தை வந்து அடிக்கல் வந்து பிரதமர் அவர்கள் நாட்டியிருக்கார். இந்த ஐரோப்பா ஏர்பஸ் நிறுவனம் யாருன்னா, அது ஸ்பெயின் நிறுவனம். ஓகேங்களா? ஓகே, இதுக்கு எவ்வளோ செலவு ஆகிருக்கு அப்படின்னா, 21,935 ஒப்பந்தம். ஓகேங்களா? 4 முன்னாடி மொத்தம் வந்து 56 விமானங்கள், 16 விமானங்கள் ஸ்பெயின் ஏர்பஸ் நிறுவனமும், 40 விமானங்கள் உள்நாட்டிலே வந்துட்டு டாட்டா நிறுவனமும். ஓகேங்களா? ஓகே, அடுத்தது, சூரிய வழிபாடு வந்து எந்த மாநிலத்தில் செய்யப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீகார் மாநிலத்தில் தான் சூரிய வழிபாடு வந்து செய்யப்பட்டது. இதை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, சத் அப்படின்னு சொன்னாங்க, சத் வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே, அடுத்தது க்வெஸ்சன் பார்க்கலாம். காப்பீடு சார்ந்த சேவர்களுக்கு ஒரே வலைத்தளம், ஒரே வெப்சைட் வந்துட்டு வைக்கணும் அப்படின்றது என்ன அப்படின்னா, பேர் என்ன அப்படின்னா, பீமா சுகம் இன்சூரன்ஸ். காப்பீடு என்ன, இன்சூரன்ஸு எல்லா இன்சூரன்ஸுக்குமே ஒரே வகையான இதை வந்து கொண்டு வரணும், பீமா சுகம் அப்படின்றது கொண்டு வரணும். இது யார் சொல்லியிருந்தா அப்படின்னா, ஐஆர்டிஐனுடைய தலைவர் தான் வந்துட்டு இதை வந்து சொல்லியிருந்தார். ஓகேங்களா? 7 முக்கியமானது, உலக நீச்சல் சாம்பியன் மகளிருக்கான 1000 மீட்டர் ஃப்ரீ ஸ்டைல் பிரிவில் யார் வந்திருக்கா வெற்றி அப்படின்னா, கேடி லெஸ்கி அப்படின்றவங்க வெற்றி. இவங்க என்ன அப்படின்னா, அதில் முக்கியமானது அப்படின்னா, உலக சாதனையை படைச்சிருக்காங்க. என்ன உலக சாதனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15
24 வினாடிகள்லேயே வந்துட்டு கடந்திருக்காங்க. இது வந்து உலக சாதனையாக இப்போ வந்து கருதப்படுகிறது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி இவ்வளோ தூரம் பண்ணலை யாரும். அடுத்தது அண்டர் 17 உலகக்கோப்பை கால்பந்து வெற்றி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் தான் வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க. இவங்க செகண்ட் பிளேஸ் யார் அப்படின்னா கொலம்பியா. இது வந்து அண்டர் 17 17 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான இது. ஓகேங்களா, அடுத்த குவஸ்டின் பார்க்கலாம். ஓகே, ஆம்பூர் பருந்து திருவிழா அடுத்த மாதம் எங்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணிப்பூர். ஆம்பூர் பருந்து திருவிழா வந்து அடுத்த மாதம் எங்கு கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மணிப்பூரில் தான் கொண்டாடப்படுகிறது. அடுத்தது 10th கொஸ்டின் பார்க்கலாம். தமிழக சட்டப்பேரவை எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1929. ஏன் சார் இப்போ கொடுத்துருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டலைஸ் மின்மயமாக்கல் அப்படின்றது ஒரு விஷயம் போய்கிட்டு இருக்குல்ல, அது வந்துட்டு டிஜிட்டலைஸ் தமிழகத்தோடைய அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகள் எல்லாமே 100 வருடத்திற்கான நிகழ்வுகளை கம்ப்ளீட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த 100 வருடத்திற்கான நிகழ்வுகள் எல்லாமே வெப்சைட்டில் வந்து அப்டேட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ முதற்கட்டமாக 10 வருடத்திற்கான, அதாவது 2011 2021 வரைக்கும் 10 வருடத்திற்கான சட்டப்பேரவை நிகழ்வுகளை வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது வந்து 1921 ஃபுல்லாக வந்துட்டு அப்டேட் பண்ணப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஓகே, முக்கியமான கொஸ்டின் அது அது. ஓகேங்களா, அடுத்தது ஒரு பாலம் வந்து தொங்கு பாலம் வந்துட்டு விழுந்துருச்சு, கீழே வந்து அந்து விழுந்துருச்சு, அதில் 60 பேர் வந்து பலி அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக அப்படின்னா கிடையாது, அது ரொம்ப கஷ்டமான விஷயந்தான். பட் அது நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக இம்பார்ட்டண்ட்டாக கிடையாது. அந்த பாலம் எப்போ அது எந்த நூற்றாண்டில் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா 19th வந்துட்டு தொடங்கப்பட்டுச்சு. எங்கே சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா குஜராத்தில் மோர்ஷா அப்படின்ற இடத்துல மச்சு நதி மற்றும் வராது மச்சு நதி, அதாவது குஜராத்தில் மோர்ஷா அப்படின்ற இடத்துல மச்சு நதி அப்படின்ற இடம் எத்தனை மீட்டர் அந்த பாலம் அப்படின்னா 233 மீட்டர்கள் வந்துட்டு நீளமுடையது அந்த பாலம். ஓகேங்களா, அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கல, பிரதமர் அதை கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கார்ல, அதை வந்துட்டு ஓபி ராவத் அவர்கள் வந்து இதை பற்றி பேசியிருக்காரு. இந்த ஓபி ராவத் யார், முன்னாள் தலைமை தேர்தல் ஆணையர் தான் இந்த ஓபி ராவத். ஓகேங்களா, இவர் இது குறித்து வந்து பேசியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இவர் வந்து இந்த மாதிரி கொண்டு வரணும் அப்படின்னா நிறைய சட்டத்திருத்தங்கள் வந்து அதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அந்த ஆர்டிக்கிளில் பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான ஒரு தகவல் கொடுத்துருந்தாங்க, 1951 1967 சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும் மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், அதாவது சட்டப்பேரவைனா என்ன எம்எல்ஏ எலெக்ஷன், மக்களவைனா எம்பி எலெக்ஷன், இந்த ரெண்டுமே ஒரே நேரத்தில் தான் நடந்துச்சு. ஸோ அதனால் வந்துட்டு பண விரயம்லாம் கொஞ்சம் கம்மியாச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லியிருந்தார். அப்புறம் ஏன் சார் அதை ஸ்டாப் பண்ணிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா 1971 அந்த 5 ஆண்டுகள் முடியறதுக்கு முன்னாடி முன்கூட்டியே வந்து ஒரு சட்டப்பேரவை வந்து கலைக்கப்பட்டிருக்கும். அப்புறம் வந்துட்டு அது எமர்ஜென்சி பீரியட் வந்துட்டு 1977 அந்த ரேஞ்ச் வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதனால் எல்லா மாநிலங்களுமே ஷஃபிள் ஆகிருக்கும். அப்போருந்து வந்துட்டு மாற்றி தேர்தல் நடக்க ஆரம்பிச்சது. ஸோ மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா, ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15 நாடுகளில் வந்துட்டு 200க்கும் மேற்பட்டவர்கள் வந்து உயர்ந்த பதவி வைக்கிறாங்க இந்திய வம்சாவளியினை சார்ந்தவர்கள் அப்படின்ற மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்திய வம்சாவளி, இப்போ வந்து ரிஷி சுனக் நம்மளுக்கு தெரியும், ரிஷி சுனக் அப்படின்றவர் பிரிட்டனுடைய பிரதமராக இருக்கார். அதே மாதிரி கமலா ஹாரிஸ் அப்படின்றவங்க அமெரிக்காவினுடைய துணை பிரதமர் அந்த மாதிரி ஆயிருக்காங்க. உயர்ந்த பதவிகள் இது மாதிரி 15 நாடுகளில் 200க்கும் மேற்பட்ட இந்திய வம்சாவளியினர் இருக்கதாக வந்துட்டு நம்மளுக்கு டீட்டெயில் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ டீட்டெயிலாக இருந்துச்சு, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்து வருது. நம்ம சேனல் வந்து குரூப் 2 மெயின்ஸ் வீடியோவாக இருக்கட்டும், தமிழ் டீட்டெயில் நோட்ஸாக இருக்கட்டும், ஜிகே டீட்டெயில் நோட்ஸாக இருக்கட்டும், நிறையா வீடியோஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் டீட்டெயிலாக எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருக்கும். ஸோ செக் பண்ணாதுங்க, செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.